swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரேஷன் ரீமான் இன்டெகிரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இன்னைக்கு ரெண்டு ரிசல்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரல் அதாவது அதை ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ரிலேட்டடானது நம்ம வந்து மோனடானிக்கல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து கிளாசிக்கல் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அது வந்து பார்த்தோம் அது வந்து மோனட்டான் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இதை பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எஸ்என் இது வந்து இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க் எலமெண்ட்ஸ் இன் ஏதோ ஒரு இன்டர்வல் ஏபின்னு வச்சுக்கோங்க அல்லது ஓப்பன் இன்டர்வல்னு வச்சுக்கோங்க ஓப்பன் இன்டர்வல் ஏபி அண்டு

கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இன் சச்சு தட் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூவஸ் அட் ஈச் ஆஃப் திஸ் பாயிண்ட் எஸ்என் ரிமைனிங் பாயிண்ட்ஸில் அது வந்து கண்டினியூஸ் ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்பேஷன் என் ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி சிஎன் கன்வர்ஜஸ் வேர் சிஎன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ ஃபார் ஆல் என் ஃபங்க்ஷன் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் என் பிலாங்ஸ் டு ஜேஎக்ஸ் சிஎன் அதாவது இங்கே வந்து என் பிலாங்ஸ் டு ஜேஎக்ஸ் இந்த ஜேஎக்ஸை வந்து நான் என்னென்னு வந்து இன்னும் டிஃபைன் பண்ணல தென் த ஃபங்க்ஷன் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு சம்மேஷன் என் பிலாங்ஸ் டு ஜே எக்ஸ் சிஎன் வேர் ஜேஎக்ஸ்ங்கிறது என்னென்னா வேர் ஜேஎக்ஸ் ஈக்வல் டு set of all n in natural number such that எஸ் என் இஸ் லெஸ் or ஆர் to x எக்ஸ் ஓகே ஃபார் belongs to டு க்ளோஸ் டி ஏபி ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டி ஏபி ஓகே அதே நேரத்தில் ஆல்ஃபா ஆஃப் ஏ வந்து ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஆல்ஃபா ஆஃப் ஏ ஜீரோ இங்கே வந்து எதுவுமே எடுக்கலை அதாவது இங்க இந்த செட்ல எந்த நம்பருமே இல்லைன்னா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் அ மோனடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மோனடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி அண்ட் ஆல்ஃபா ஓகே இது இது வரைக்கும் போதும் நமக்கு அண்ட் நீங்கள் வந்து ரைட் லிமிட்டட் எஸ் ஜே அண்டு அல்லது எஸ் எம் லெஃப்ட் லிமிடெட் எஸ் எம் உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிடும் என்னென்னா இந்த ஆல்ஃபா வந்து டிஸ்கன்டினியூஸ் அட் ஈச் ஆஃப் திஸ் பாயிண்ட்ஸ் ஸோ இது வந்து கிளாசிக்கல் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இப்போது நம்ம வந்து ரீமான்ஸ்டில் தியஸ் இன்டெக்ரல் மோனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்து ஆல்ஃபா இன்க்ரீஸிங்னா அது வந்து ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிள்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு ரீமான் ஸ்டில்ஜஸ் என்னமா இருக்க போகுது அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறாம இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி எடுத்துக்கிடாமல் நான் வந்து இதே ஃபங் இதே ஃபங்க்ஷனை இன்னொரு விதமாக நான் வந்து டெனோட் பண்ண விரும்புகிறேன் ஓகே ஸோ அதை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா ஒரு இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன்

எக்ஸ் கிரேட்டர் தன் எஸ் ஓகே ஸோ இது வந்து ஐங்கிறது வந்து ஐ இஸ் அங்கே இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் எஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் எஸ் அல்லது இதையே வந்து நான் எப்படி எழுதலன்னா ஐ ஆஃப் எக்ஸ் ஓகே ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்னு எழுதிக்கிறேன் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிருக்கேன் ஸோ இது வந்து ஐ இஸ் அ பங்கன் ஃப்ரம் ஏ மைனஸ் எஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ மைனஸ் எஸ் டூ B மைனஸ் எஸ் டூ ரியல் நம்பர் இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் எடுக்கு ஜீரோ வென் or equal to எஸ் yes, ஒன் if X is கிரேட்டர் than S. Yes. So, இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம இந்த ஆல்ஃபா ஆஃப் X எப்படி எழுதலான்னா then this alpha of X, so alpha of X எப்படி எழுதலான்னா summation, N belongs to natural number, அல்லது N running from 1 to infinity, சிஎன் இன்டு ஐஆப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் சிஎன் இன்ட்டு ஐஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஆல்ஃபா ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம் ஓகே இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் இதுவும் இந்த ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்ஸுங்கிறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் ஃபங்க்ஷனே வந்து மோனட்டானிகலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஏன்னா ஒரு இன்டர்வலில் ஏ டு எஸ்ங்கிற இன்டர்வலில் ஜீரோ எஸ் டு பிங்கிற இன்டர்வெல்ல ஒன்று ஸோ இது வந்து ஒரு மொனடானிக்கல் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல இன்டகரல் வேல்யூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை வந்து நான் ஒரு ப்ரப்போசிஷனாக ஸோ இது வந்து நோட் தேட் அல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இதை நம்ம நீங்கள் வந்து இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொப்போசிஷன் என்ன சொல்கிறேன்னா இஃப்

the function on the continuous are irandhizana then integral a to b f of integral a to b f of d alpha 1 equal to f of s where alpha 1 of x equal to indicator function of indicator i x minus s ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோன்னா இந்த ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டெகபிள் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரீமான்ஸ்டில்ஜிஸ் இன்டெகரபுலாக இருக்க போகுது ஏன்னா ஜஸ்ட்டு எஃப் வந்து பவுண்டட்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் கண்டினியூஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தாலும் இது ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டெகபிள் அதே நேரத்தில் இன்டெகரல் வேல்யூ என்ன எஃப் ஆஃப் எஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறது ப்ரொப்போசிஷன் ஸோ நம்ம வந்து யூஷுவல் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அதில் வ வரக்கூடிய அந்த பார்ட்டு தான் கிவன் எப்சலன்ட் தெர் இஸ் அ பார்ட்டிஷியன் சச்சி தேட் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தென் எப்சலன்ட் அதை தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் ஓகே அந்த அந்த ப்ரூஃப் டெக்னிகை தான் அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து பீங்கிறது ஒரு பார்ட்டிஷியன் எடுத்துக்கிறேன் ஸோ லேட் பி ஈக்குவல் டு எக்ஸ் நாட் x1 etc xn be a partition be a partition of a b such that x j naught equal to s for some j naught belongs to 1 2 etc n minus 1 கண்டிப்பாக எக்ஸ் நாட் வந்து எஸ்ஸாக இருக்க போகிறது கிடையாது எக்ஸ்என் வந்து எஸ்ஸாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா எக்ஸ் நாட்டுங்கிறது ஏ எக்ஸ் நாட்டுங்கிறது ஏ எக்ஸ்என்ங்கிறது வந்து பி ஆனால் நான் எப்படி பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன்னா இந்த பாயிண்ட் எஸ்ஸு வந்து இதில் ஒரு ஏதோ ஒரு மெம்பர் அந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்போ இந்த டெல்டா ஆல்ஃபா ஜே என்ன வரபோது பாருங்கள் டெல்டா ஆல்ஃபா ஜே இது என்னென்னா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் 1. ஓகே ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் இது வந்து j ஈக்குவல் டு j0. j equal to டு ஜே நாட்னா இங்கே வந்து ஓகே ஸோ இங்கே ஆல்ஃபா ஒன்னு எழுதியிருக்கேன் நான் இங்கே வந்து ஆல்ஃபா பிரைம்னு வச்சுக்கிறேன் ஆல்ஃபா prime. Alpha prime. Uh, d அல்லது ஓகே okay, prime பிரைம்னே வச்சுக்கலாம் ஆல்ஃபா prime. இது வந்து டெரிவேட்டிவில் just ஒரு நோட்டேஷன் டெல்டா ஆல்ஃபா prime

இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் ஜே நாட் விச் இஸ் எஸ் ஓகே இதுதான் ரீசன் ரெண்டாவது நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸிங்காக இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்க போகுது எப்போன்னா இஃப் ஜே இஸ் நாட் ஈக்வல் டு ஜே நாட் ஜே நாட் ஈக்வல் டு ஜே நாட் பிளஸ் ஒன் ஜே நாட் ஈக்வல் டு ஜே நாட் பிளஸ் ஒன் என்ன ரீசன் பாருங்கள் ஜே ஈக்குவல் டு ஜே நாட் ப்ளஸ் ஒன்னுன்னா இது ஜே நாட் அப்போ ஆல்ஃபா பிரைம் எக்ஸ் ஜே நாட் வந்து ஜீரோ இது 1 இது ஒன் இது ஜே equal to j0 ஜே நாட் பிளஸ் ஒன்றுன்னா தட் இஸ் இது வந்து என்ன ஜே மைனஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே நாட் ஜே மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் ஜே ரெண்டுமே வந்து என்னதாக தான் இருக்க போகுது ஜே இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே நாட் ப்ளஸ் ஒன் தட் இஸ் கமா ஜே இஸ் லெஸ்ன் ஆர் ஈக்குவல் டு ஜே நாட் இஸ் லெஸ் தென் ஜே நாட் ஏன்னா ஜே நாட் ஈக்வல் டு ஜே நாட் ப்ளஸ் ஒன்னுன்னு எடுத்துருக்கோம் ஓகே ஜே நாட் ஈக்குவல் டு ஜே நாட் ப்ளஸ் ஒன் அதனால் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே நாட்டாக இருக்க போது அல்லது சாரி ஜே ஜே மைனஸ் ஒன் ஆர் ஆர் ஜே கமா ஜே ப்ளஸ் ஒன் சாரி ஜே கமா ஜே மைனஸ் ஒன் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜே நாட் பிளஸ் ஒன் ஆர் ஜே நாட் ஈக்குவல் டு ஒன் ஸோ ரெண்டே கேஸ் தான் ஜே நாட் ஈக்குவல் டு ஜே நாட் ப்ளஸ் ஒன்னுன்னு ஜே மைனஸ் ஒன் கம்மா ஜே ரெண்டுமே லெசனார் ஈக்குவல் டு ஜே நாட்டாக இருக்க போகுது ஏன்னா இன்டீஜர் தானே ஜே வந்து ஒன் டூ என் வருது ஜே வந்து ஒன் டூ என் வருது ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோவாக இருக்க போகுது ஏன்னா ரெண்டுமே ஜீரோ அல்லது ரெண்டுமே ஒன் இஃப் ஜே ஈக்குவல் டு ஜே நாட் இஃப் ஜே ஈக்குவல் டு ஜே நாட்

பி எஃப் அல்பா மைனஸ் லோயர் சம் பி எஃப் அல்பா ஸோ அப்பர் சம்லேயும் லோயர் சம்முலையும் ஒரே ஒரு டேர்ம் தான் சர்வைவ் ஆக போகுது அது வந்து ஜே ஈக்குவல் டு ஜே நாட் பிளஸ் ஒன்னுங்கிற டேம் ஜே ஈக்குவல் டு ஜே நாட் பிளஸ் ஒன்னுங்கிற டேர்மில் ஸோ நமக்கு எம் ஜே நாட் பிளஸ் ஒன் டெல்டா பிரைம் அல்பா ஜே நாட் பிளஸ் ஒன் மைனஸ் எம் ஜே நாட் டெல்டா ஆல்ஃபா ப்ரைம் ஜே நாட் ப்ளஸ் ஒன் இந்த ஒரே ஒரு டேர்ம் தான் சர்வைவ் ஆகும் மற்ற எல்லா டேர்மும் ஜீரோ அதனால் வந்து இதாகிடுது ஸோ இது வந்து எம் ஜே நாட் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஸ்மால் எம் ஜேம ஜே நாட் ஜே ஸ்மால் எம் சஃபிக்ஸ் ஜே நாட் ப்ளஸ் ஒன் இன்டூ டெல்டா ஆல்ஃபா ப்ரைம் ஜே நாட் ப்ளஸ் ஒன் ஆனால் இது வந்து ஒன் ஸோ இது ஒன் அதனால் நம்ம வந்து அந்த டேர்ம் எடுத்துக்கலாம் ஓகே ரீசன் என்ன டெல்டா ஆல்ஃபா பிரைம்

பிளஸ் எஃப் ஓகே இப்போ இன்பர்டிகுலர் நம்ம எந்த இன்டர்வல இருக்கோன்னு பாருங்க எந்த இன்டர்வல்ல இருக்கோன்னா எக்ஸ் ஜே நாட் ஒன் கமா எக்ஸ் பிளஸ் டூ இந்த வந்து சாரி நம்ம வந்து இந்த சப் இன்ட்ரவல்ல இருக்கோம் எக்ஸ் ஜே நாட் எக்ஸ் ஜே நாட் பிளஸ் ஒன் இந்த சப் இன்ட்ரவல்ல இருக்கோம் மற்ற எல்லா சப் இன்ட்ரவல்லையும் வந்து ஆல்ஃபா வந்து ஜீரோ ஆல்ஃபா ப்ரைமோட வேல்யூ ஜீரோ ஸோ அதனால் இந்த சப் சப்ஜென்ட்ரோலில் தான் இருக்கும் ஆனால் இது வந்து என்ன இது வந்து எஸ் கமா எக்ஸ் ஜே நாட் ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் இங்கே வச்சுக்கலாம் என்னென்னா அசியூம் எக்ஸ் ஜே நாட் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஜே நாட் இஸ் லெஸ் தென் டெல்டா அப்போ நம்மளுடைய பார்ட்டிஷனில் வந்து எஸ்ஸு மட்டும் இல்லை பார்ட்டிஷியனில் எஸ் மட்டும் இல்லை இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் வந்து இது வந்து லெஸ் தேன் டெல்டா அதையும் நம்ம அசூம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பார்ட்டிஷன் ரிஃபைன் பண்ணிட வேண்டிதான் ஓகே ஸோ இப்படி ரிஃபைன் பண்ணோன்னா நமக்கு இது ட்ரூ எஃப் ஆஃப் டி வென் அவர் டி பிலாங்ஸ் டு ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் டீ பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே நாட் கமா எக்ஸ் ஜே நாட் ப்ளஸ் ஒன்

சுப்ரீமம் ஆஃப் எஃப் இன் திஸ் இன்டர்வல் அப்போ இங்கே இன்ஃபிமமோ சுப்ரீமோ எடுத்தால் என்ன வரும் எஃப் ஆஃப் டிக்கு வந்து இன்ஃபிமம் போடுங்க ஏன்னா டீயை தான் வேரி பண்ணுறோம் எஃப் ஆஃப் டீக்கு வந்து இன்ஃபிமம் எடுத்தோம்னா எஃப் ஆஃப் டி வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்க போகுது ஏன்னா எஃப் ஆஃப் டி இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் திஸ் இன்டர்வல் ஸோ இன்ஃபிமம் வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் வரப்போகுது சுப்ரீமோ இந்த இன்டர்வல்குள்ளே தான் வரப்போகுது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் கேபிட்டல் எம் ஜே நாட் ப்ளஸ் ஒன்

அப்போ இந்த பார்ட்டிஷியன் வந்து ஃபைனராக ஃபைனராக நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இம்ப்ளாயிஸ் திஸ் ஸ்மால் எம்ஜே நாட் ப்ளஸ் ஒன் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃபஸ் அண்டு கேபிட்டல் எம்ஜே நாட் ப்ளஸ் ஒன் இதுவும் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃபஸ் ஆஸ் டெல்டா டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் டெல்டா டென்ஸ் டு ஜீரோ இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் பார்க்கும்போது என்ன சொன்னோன்னா த ல்டா இஸ் ஆல்சோ லெஸ் தேன் எஃபுலன் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் கண்டினியூவிட்டி ஏன்னா ஒரு பெரிய நம்பருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூனால் பெரிய நம்பர் டெல்டா ஒன்னுன்னு வச்சுக்கோங்க டெல்டா லெஸ் தென் டெல்டா ஒன்னு அந்த சின்ன நம்பர் டெல்டா ஸோ டெல்டா ஒன்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூனால் டெல்டா லெஸ் தென் டெல்டா ஒன்னுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஏன்னா கண்டினியூஸ் ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஓகே கண்டினியூஸ் ஆக்யூமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணோன்னா ஸ்மால் நம்பருக்கும் இதே ட்ரூ அதனால் நான் வந்து டெல்டா லெஸ் தேன் எப்சுலன் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து டெல்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலன் அப்படி எடுத்துகிட்டோன்னா எப்சுலன் டென்ஸ் டு ஜீரோவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு நம்பரும் கன்வர்ஜஸ் டு எஸ் அப்போ அப்பர் சம் நமக்கு என்ன தெரியும்னா அப்பர் சம் ஆல்ஃபா இது வந்து எம்ஜே நாட் ப்ளஸ் ஒன் இது கன்வர்ஜஸ் டு இன்டெகரல் வேல்யூ இது கன்வர்ஜஸ் டு இன்டகரல் வேல்யூ ஓகே ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ரீமான் ரீமான்ஸ்டில்ஜியஸ் இன்டகிரபிள் ஸோ அதனால அப்பர் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் இன் பர்டிகுலர் அப்பர் சம்மு அப்பர் சம்மு தான் வந்து அப்பர் இன்டகரலுக்கு கன்வெர்ஜ் ஆகுது அப்பர் சம்மு தான் வந்து அப்பர் இன்டகரலுக்கு கன்வெர்ஜ் ஆகுது நீங்கள் டெஃபனேஷன் பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஃபிமம் இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம் இதுதான் வந்து அப்பர் இன்டகரல் இதுதான் அப்பர் இன்டகரல் ஆனால் ஃபங்க்ஷன் இன்டகிரபிள்னா திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இன்டெகரல் வேல்யூ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இன்டகிரல் வேல்யூ இப்போ அப்படி பார்க்கும்போது சம் வந்து கன்வெர்ஜஸ் டு இன்டகிரல் வேல்யூ ஆனால் ஏற்கனவே நம்ம என்ன கண்டினியூ என்ன இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த எம் ஜே நாட் ப்ளஸ் ஒன் கன்வெர்ஜஸ் டு எஸ் ஸோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அது கன்வர்ஜஸ் டு ரெண்டு லிமிட்டுன்னு வச்சுக்கோங்க எல் ஒன் எல் டூ ஆனால் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னால் லிமிட் இஸ் யூனிக் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இந்த இன்டெகரல் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் எப்போன்னா ஆல்ஃபா பிரைம் ஆஃப் எக்ஸ் இஸ் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் அல்லது ஸ்டெப் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஓகே ஸோ இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் இப்போ இதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை வச்சு இன்டகிரேட் பண்ணால் என்ன இன்டெகரல் வேல்யூ என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்டெகரல் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து நான் தீரமாக ஸ்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஆல்ஃபா ஸோ லெட் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இது ஓகே ஸோ தியரம் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஃப் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஒன் டு இன்ஃபினிட்டி C n i x minus S n, where S n is a sequence of distinct elements, is a sequence of distinct elements in A B, open A B, and summation n equal to 1 to infinity C n is a series of, is a convergent series of non negative term, is a convergent.

இன்டகரல் ஏ டு பி எஃப் அல்ஃபா இது வந்து என்னென்னா சம்மேஷன் என் ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி சிஎன் இன்டு எஃப் ஆஃப் எஸ்என் சிஎன் இன்டு எஃப் ஆஃப் எஸ்என் ஓகே ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதாவது இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து ஒரு சீரீஸ் சீரீஸ் ஆஃப் அதாவது கவுண்டபிளி மெனி ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னா நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் ஆல்ஃபா ஒன்னுங்கிறது என்னென்னா சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் ஆல்ஃபா திஸ் வாஜே ஐ எக்ஸ் மைனஸ் எஸ் கமா ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு என் டு இன்ஃபினிட்டி சிஜே எக்ஸ் மைனஸ் எஸ்ஜே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து மோனடானிக்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆல்ஃபாங்கிறது மோனடானிக்லி இன்க்ரீசிங் அதனால் ஆல்ஃபா ஒன் இஸ் இன்க்ரீசிங் ஆல்ஃபா டூ இஸ் இன்க்ரீசிங் ஏன்னா இது வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷனை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ நோட் தேட் ஆல்ஃபா ஒன் அண்ட் ஆல்ஃபா டூ ஆர் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் க்ளோஸ் டிஏபி ஓகே ஆன் க்ளோஸ் டிஏபி அதே நேரத்தில் ஆல்ஃபா ஆஃப் b மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் a இதோட definition பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் a வந்து ஜீரோ வரும் ஆல்ஃபா ஆஃப் b வந்து summation n equal to 1 to infinity cn வரும் மைனஸ் ஜீரோ ஆல்ஃபா ஆஃப் a வந்து ஜீரோ okay ஆல்ஃபா ஆஃப் a வந்து ஜீரோ அல்லது இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு आलफा पी वो मे नोट वू थ्री आल टू आल टू आफ आल टू एक्तना से ईकू जे वहाँ जे ईक्वल इंफिनिटी less than or equal ஈக்குவல் cj சிஜே okay? ஓகே all x belongs to க்ளோஸ் ஜேபி ஸோ இதெல்லாம் தேவைப்படுது ஸோ அதனால் இதை எழுதிக்கலாம் அதே நேரத்தில் அல்ஃபா சஃபிக்ஸ் டூ பி மைனஸ் minus சஃபிக்ஸ் டூ ஏ இது வந்து என்ன வரப்போகுதுன்னா சமேஷன் ஜே ஈக்வல் டூ என் டு இன்ஃபினிட்டி சிஜே வரப்போகுது ஓகே இப்போ ரெண்டுமே வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஹென்ஸ்

इंटग्रेटर को अलजिब्रिक प्रॉपर्टी पाता हूँ को अलजिब्रिक प्रॉपर्टी पाता सिंस सिंस अल्फा इक्वल टू अल्फा वन प्लस अल्फा टू वी हैव एफ बिलोंग्स टू आर ऑफ अल्फा वन प्लस अल्फा टू दैट इज अल्फा राइट आर ऑफ या ना एफ बिलोंग्स टू आर ऑफ अल्फा वन एफ बिलोंग्स टू आर ऑफ अल्फा टू ना एफ बिलोंग्स टू आर ऑफ अल्फा टू अल्फा वन प्लस अल्फा टू एंड इंटीग्रल ए टू बी எஃப்டி ஆல்ஃபா எஃப் டி ஆல்ஃபா ஆல்ஃபாங்கிறது வந்து ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஸோ இது வந்து ஆல்ஃபா திஸ் இஸ் ஆல்ஃபா அது வந்து இன்டெகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி டூ ஓகே ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஆனால் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இன்டெகரல் வேல்யூ வந்து இந்த சம்முன்னு ப்ரூவ் பண்ணணும் இன்டெகரல் வேல்யூ விஸ் திஸ் சம் ஸோ so first integral ஏ டு பி எஃப் டி அல்பா ஒன் என்னன்னு பாருங்கள் நோட் integral a ஏ டு பி d alpha ஒன் இது என்ன வரப்போகுது என்ன ஆல்ஃபா ஒன் என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள் ஆல்ஃபா ஒன் வந்து சிஜே i S, x minus மைனஸ் எஸ்ஜே இங்கே வந்து ஃபைனேட் சம்மு finite சம் ஒவ்வொன்று ஒவ்வொரு டேர்மும் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு டேர்மும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் இந்த அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் யூஸ் பண்ணோம்னா ஸோ ஈச் இண்டிவிஜுவல் எஃப் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகபுள் அதனால் ஃபைனேட் சம் ஆஃப் இன்டகிரேட்டர்ஸ் வந்து அதுலேயும் இஸ் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகிரபுள் அதனால் இது வந்து என்ன வர திஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஏ ஈக்குவல் டு ஒன் டு என் சிஜே ஆஃப் எஸ்ஜே என்ன ரீசன்னா இன்டகரல் ஏ டு பி ஆஃப்

அல்லது இந்த மாதிரி வச்சுக்கோங்க சின்ஸ் இது இருக்கிறதுனால வி ஹேவ் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா ஒன் மைனஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா ஒன் ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த சம் இன்டகரல் எழுதிக்கிறேன் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் சிஜே எஃப் ஆ எஸ்ஜே இது வந்து ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா டூ

சிஜே converges, எஸ்ஜே Okay, in ஓகே இன்ஃபேக்ட் மாடலஸே போடலாம் மாடலஸே போட்டால் கன்வர்ஜஸ் ஏனா, எஃப் வந்து பவுண்டட் f வந்து பவுண்டட் இன்ஃபேக்ட் இட் இஸ் continuous. இது converges. ஸோ அதனால் வந்து n tending டு infinity போட்டு இதை வந்து இந்த இது வந்து கன்வெர்ஜஸ் zero ஜீரோன்னு சொன்னால் போதும் இந்த சம்மு வந்து converges to இந்த in in integral வேல்யூ வென் n tending டு infinity. இது சொன்னால் போதும் இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா let

இப்போ நம்ம வந்து இந்த சீரீஸ் கன்வர்ஜஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே சின்ஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி அல்லது ஜே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி சிஎன் கன்வர்ஜஸ் அண்டு சிஎன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் என் ஸோ இதனால் ஃபார் எப்சுலன் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஸ்கேஜ் சே தேட் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு என் டூ இன்ஃபினிட்டி சிஜே இஸ் லெஸ் தன் எஃபுலன்ட் ஃபார் ஆல் என் க்ரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு திஸ் பர்டிகுலர் நம்பர் என் திஸ் பர்டிகுலர் நம்பர் என் நான் வந்து கன்வெர்ஜென்ட்டு கன்வெர்ஜென்டோடைய ப்ராப்பர்டியை யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சீரீஸ் கன்வெர்ஜென்ட்டுன்னா டெய்ல் ஆஃப் த சீரிஸ் இந்த டேர்முக்கு பேர் டெய்ல் ஆஃப் த சீரிஸ் அது வந்து ரொம்ப ஆர்பிட்ரலி ஸ்மாலாக இருக்கும் ஆர்பிட்ரலி க்ளோஸ் டு ஜீரோவாக இருக்கும் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதுதான் ஆல்ஃபா டூ ஸோ லெட் ஆல்ஃபா டூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு என் டூ இன்ஃபினிட்டி சிஜே ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்ஜே ஃபார் n greater than or equal to n நம்ம வந்து எது அல்ஃபா டூ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என் கிரேட்டர் தனார் equal to இந்த நம்பர் கேப்பிடல் என் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா அப்பர் சாம் என்ன வரப்போகுது தென் b, ஏ டு பி எஃப் டி this is டூ திஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் upper அப்பர் p பிஎஃப் அல்ஃபா டூ for any partition

ஆனால் அப்பர் சம்மோட டெஃபனேஷன் எழுதுங்க ஸோ திஸ் இஸ் சம் ஐ ஈக்குவல் டு சே ஒன் டூ ஸோ இங்கேயும் என் இருக்குது ஸோ நான் அதில் அதனால் இங்கே வந்து கே போடுறேன் இந்த பார்ட்டிஷனில் கே எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஸோ திஸ் இஸ் கேபிட்டல் எம்ஐ டெல்டா ஆல்ஃபா டூ டெல்டா ஆல்ஃபா டூ ஐ ஓகே டெல்டா ஆல்ஃபா டூ ஐ ஸோ இங்கே வந்து ரெண்டு இண்டெக்ஸ் வருது ஆல்ஃபா டூ அப்புறம் ஐ ஓகே ஆல்ஃபா டூக்கு ஐ இப்போ இது வந்து டெல்டா ஆல்ஃபா டூ ஆஃப் ஐங்கிறது என்ன ஸோ இங்கே வந்து மாடலஸ் ஸோ திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ட்ரையாங்கிலின் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்கள் கேபிட்டல் எம்ஐ கேபிட்டல் எம்ஐங்கிறது வந்து சுப்ரீமம் இன் சம் ஸ்மால் சப் சப்வெண்ட்ரவல் ஆனால் நமக்கு வந்து எம்முடைய ஒரிஜினல் பவுண்டே தெரியும் மாடலஸ் ஆஃப் எஃப் இஸ் ஆல்வேஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் ஸோ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணோன்னா

ஏன்னா அது வந்து மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இப்போ அந்த டெல்டா ஆல்ஃபா வந்து சம் ஓவர் எனி பார்ட்டிஷன் பார்த்தா ஆல்ஃபா அட் ரைட் ஹேண்ட் பாயிண்ட் மைனஸ் ஆல்ஃபா அட் ரெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் வரும் ஸோ அதுதான் வந்து இந்த நம்பர் ஆனால் ஆல்ஃபா திஸ் நம்பர் இந்த நம்பர் என்ன இந்த நம்பர் என்ன இங்கே பாருங்கள் ஆல்ஃபா ஆல்ஃபா டூ ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா டூ ஆஃப் ஏ என்ன சம்மேஷன் ஜே ஈக்வல் டு என் டு இன்ஃபினிட்டி சிஜே சம்மேஷன் ஸோ இதை ஏற்கனவே நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ்

B substitute பி B is greater than SJ, for all J, for all J. So, அதனால் வந்து இந்த sum வந்து CJ வந்து uh, sorry, I of X, இது வந்து ஒன்னாக வரப்போகுது ஸோ So, I பி மைனஸ் எஸ்ஜே ஈக்குவல் டு ஒன் ஃபர் i of a ஏ மைனஸ் எஸ்ஜே ஈக்வல் டு ஜீரோ ஃபர் ஆல்ஜே இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோன்னா இது வந்து இந்த ஆல்ஃபா 2 டூ ஆஃப் பி

இது எப்படின்னா ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈகுவல் டு என் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்னு இது ட்ரூ அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணுன்னா அப்ளை என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இப்போ என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரூ ஃபார் எவ்ரி அஃபுல ஹென்ஸ் திஸ் மைனஸ் திஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப்டர் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஸோ ஹென்ஸ் இன்டகரால் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா இது வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி சிஜே எஃப் எஸ் ஜே the த பர்டிகுலர் அல்லது classical, மோனட்டானிக்கலி increasing ஃபங்க்ஷன் நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம இந்த இன்டகரலை எவால்யூட் பண்ணியிருக்கோம் provided எஃப் இஸ் a continuous ஃபங்க்ஷன் on திஸ் இன்டர்வல் ஏ டு பி ஓகே ஸோ இது ஒரு particular ரிசல்ட் நம்ம வந்து ரீமார்ஜஸ் இன்டகரலில் வந்து நிறைய விஷயம் பேசணும் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு அதில் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிளோட வேல்யூ என்ன இருக்கும் அது வந்து நத்திங் பட் இந்த சீரிஸ் சம் ஆஃப் திஸ் சீரீஸ் ஓகே சம் ஆஃப் திஸ் சீரீஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து ரீமான் இன்டகரலையும் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரலையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் ஓகே ஸோ அந்த ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அசியூம் பண்ண வேண்டியிருக்கு லெட் ஆல்ஃபா ஃப்ரம் கமா பி டு ஆர் பி அ மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் மோனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சச் தட் ஆல்ஃபா பிரைம்

ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ரைம் வந்து நான் டெரிவேட்டிவ்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா பிரைம் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்த்துக்கோங்க இங்க வந்து ஆல்ஃபா பிரைம் வந்து டெரிவேட்டிவ் ஓகே த டெரிவேட்டிவ் ஆல்ஃபா பிரைம் எக்ஸிஸ்ட் பர் எவ்ரி பாயிண்ட் இன் ஏபி அண்ட் ஆல்ஃபா பிரைம் இஸ் ஏன்ஸ்டில்ஜிஸ் இன்டெகபிள் த டெரிவேட்டிவ் இஸ் ஸ்டில்ஜிஸ் இன்டெகபிள் ஓகே ஸோ லேட் எஃப்ரம் ஏகமா பி இதுதான் வந்து தீரத்தோட மெயின் ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ண போறேன்னா என்ன கன்க்ளூட் பண்ண போறேன்னா தென் எஃப் வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிளாக இருந்ததுன்னா இஃப் அண்ட்லி இஃப் அண்ட் இ

ஸோ இதோட கன்க்ளூஷன் முடியுது இன் திஸ் கேஸ் இன் திஸ் கேஸ் இந்த இன்டகரல் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்றது இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இன்டகரல் ஏ டு பி எஃப் எஃப் ஆஃப் டி ஆல்ஃபா ப்ரைம் ஆஃப் டி டிடி ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு அப்போ இதுக்கு ரீமான் இன்டகிரபிளை பத்தி நம்ம பேச முடியும் ஸோ இங்கே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீமான் இன்டகிரேஷன் சாரி ரைட் ஹேண்ட் சைடுல ரீமான் இன்டகிரேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் எப்போனா இது ட்ரூவாக இருந்ததுன்னா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த இன்டகிரல் ஸ்டில்ஜஸ் இன்டகிரல் இஸ் ஈக்குவல் டு ரீமான் இன்டகிரல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபார்ம் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இதை இதை ப்ரூவ் பண்ணணும் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா பிரைம்னா எஃப் இன் டு அல்ஃபா பிரைம் பிலாங்ஸ் டு ஆர் தட் இஸ் ரீமான் ஸ்டில்ஜி ரீமான் இன்டெகபிள் இதை வந்து சொல்லணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்பர் சம்மை வந்து அப்பர் இன்டெகரல் ஆஃப் திஸ் அப்பர் இன்டெகல் ஆஃப் திஸ் ஈக்வல் டு அப்பர் இன்டெகல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரீமான் இன்டெகேஷன் அதே மாதிரி லோயர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் சேமஸ் லோயர் ரீமான் இன்டகரல் ஆஃப் எஃப் இன் டு அல்ஃபா பிரைம் இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டு ப்ரூவ்

ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே இதை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இதை அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் ஆனால் இது வந்து ஃபாலோ ஆகிடும் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப்டி அல்ஃபான்னு வந்துடும் ஓகே ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ரூவ் பண்ணணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ரூவ் பண்ணால் இதுவும் இந்த இதுவும் வந்து ப்ரூஃப் ஆகிரும் இதுவும் வந்து ப்ரூவ் ஆகிரும் ஓகே ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் ஸோ கிவன் கிவன் आल प्राइम ऑफ टी एक्स फर एवरी टी बिलास टू ए बी एंड आलफा प्राइम इस रीमन इंटग्रबल इज रीम इंटग्रबल ऑन एबी ओके ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ஃபா ப்ரைம் ரீமான் இன்டெக்ரபிள்னா ஸோ அந்த நெசசரி கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் ஃபார் எவ்ரி எஃபுலன் ஸோ தென் தென் ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் எ பார்ட்டிஷியன் பி ஆஃப் பியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என்

டெல்டா எக்ஸ் ஜே இங்கே வந்து ரீமான் சம் ரீமான் ஸ்டில்ஜி சம் இல்லை அதாவது நம்ம லென்த் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரேஷன் பேசுகிறோம் ரீமான் ஸ்டில்ஜிஸ்னால் ஆல்ஃபான்னு எழுதணும் ரீமான்னா டெல்டா எக்ஸ்ன்னு எழுதணும் ஸோ திஸ் இஸ் சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் ஆல்ஃபா ப்ரைம் டிஜே டெல்டா எக்ஸ் ஜே இதுவும் லெஸ் தேன் எஃப் இருக்கும் எப்படின்னா எஸ்ஜே டிஜே ரெண்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா இது வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் in the fact upper sum minus lower sum is less than epsilon okay இப்பு நம்ம வந்து function function வந்து differentiable differentiable இங்குரதை use பண்ணும் அந்த fact வந்து use பண்ணாலாம் since since alpha restricted to x j minus 1 to x j is differentiable on बाय मीन वैल्यू थ्योरम देयर एक्सिट ए टू ओपन इंटरवल एक्सजे मैनस वन एक्से वी हव् आलफा एक्से मैनस् आलफा एक्से मैनस्कल आलफा प्रईम आफ tj इंटू डेलटा Xj. அதாவது எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன்றுன்னு எழுதுவோம் ஆனால் இது வந்து டெல்டா எக்ஸ்ஜே ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெல்டா ஆல்ஃபா ஜே இந்த நம்பர் டெல்டா ஆல்ஃபா ஜே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ரைம் டிஜே ஜே இன்ட்டு டெல்டா எக்ஸ் ஜே இது எப்போன்னா ஜே ஈக்குவல் டு ஒன் டூ ஏ ஸோ இது ஒரு கீ ஃபேக்ட் இது ஒரு கீ ஃபேக்ட் ஓகே இப்போ இந்த கீ ஃபேக்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த இன்டகரலை வந்து ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் ஃபார் எஸ் ஜே பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் டிஜேங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு டி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸோ டிஜேங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து அப்பர் சம் பாருங்கள் அப்பர் சம் அல்லது சம் பாருங்கள் ரீமைண்ட் சம் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் एफआे डेलटा आलफाजे ना इन रीमांज इंटग्रल पाक रीमांिल इंटग्रल समेशन जे ईक्वल टू वन एफआफ एस जे आलफा प्रईम एस जे टेलटा ஓகே டைம்ஸ் எல் டெல்டா இந்த இதை பாருங்கள் அதாவது நம்ம வந்து நம்ம அப்பர் இன்டகரல் ஈக்குவல் டு அப்பர் இன்டெகரல் ஆஃப் எஃப் இன்டு ஆல்ஃபா ப்ரைம் சொல்லணும் அப்பர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகரல் இன்டெகரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்பர் இன்டெகரல் ஆஃப் எஃப் இன் டு அல்பா பிரைம் இது வந்து ரீமான் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகிரேஷன் இதை சொல்லணும் இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அப்பர் ரீமான்சம் யூ பி எஃப் இஸ் சேமஸ் சேம் இல்லை யூபிஎஃப் ஆல்ஃபா மைனஸ் யூபிஎஃப் பி எஃப்இன் டு அல்ஃபா அப்ரை இது வந்து பவுண்டட் பை எப்சுலு நான் வந்து சொல்லுவேன் ஓகே பவுண்டட் பை எப்சுலு சொல்லுவேன் ஸோ அதனால் இது வந்து ரீமான் சம்மு இது வந்து சம் இது வந்து ரீமான் சம் ஸோ சம்முன்னா டெல்டா எக்ஸ்ஜே வரும் நம்ம வந்து லென்த்தை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் ரீமான் ஸ்டில்ஜிஸ்னால் நம்ம வந்து ஆல்ஃபாங்கிற மோனடானிகலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் இப்போ இந்த ரெண்டு சம்மையும் பார்க்கலாம் இந்த ரெண்டு சம்மையும் பார்த்தா இப்போ இந்த டெல்டா ஆல்ஃபா ஜே டெல்டா ஆல்ஃபா ஜே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அது வந்து என்னென்னா ஆல்ஃபா ப்ரைம் டிஜே டைம்ஸ் டெல்டா எக்ஸ்ஜே ஸோ இந்த சம்மை வந்து என்ன போ வரப்போகுதுன்னா ஸோ நவு கன்சிடர் திஸ் சம் கன்சிடர் this sum, ஸோ திஸ் இஸ் first டேர்ம் வந்து என்ன வர போதுன்னா சம் ஒன் டு என் எஃப் ஆஃப் எஸ் j டெல்டா ஆல்ஃபா ஜே அது வந்து ஆல்ஃபா பிரைம் டிஜே டெல்டா எக்ஸ் ஜேன்னு வரப்போகுது ரெண்டாவது டேம் அப்படியே தான் இருக்க போகுது ரெண்டாவது டேர்ம் அப்படியே தான் இருக்க போகுது இப்போ இந்த ரெண்டு சம்மளையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் எஸ் ஜே காமன் डेलटा जे कामन एफआफ एसजे काम डेलटा एक्सेम इन एफ्आफ़े मटी जे वे दिसलस आफ एफ एस जे इंटू मॉडल आफ से ईकून आलफा प्रईमीजे डेलटा एक्से मैनस्मे जेक्वलू ए आलफा प्रईम एस जे डेलटा एक्से இப்போ எஃப் வந்து பவுண்டடை யூஸ் பண்ணால் திஸ் இஸ் லெஸ் என்ன ஆர் இக்கோல்டு எம்னு வந்துடும் ஏன்னா எஃப் வந்து பவுண்டட் அதே நேரத்தில் வென் வென்எவர் எஸ்ஜே டிஜே பிலாங்ஸ் டு ஜேத் இன்டர்வல் இந்த சம் ரீமான் சம் இஸ் லெஸ் தேன் எஃப்லன்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதே டேர்மு தான் இங்கே இருக்குது எஸ்ஜே டிஜே ரெண்டுமே வந்து ஜேத்து சப் இன்டர்வலில் இருக்குது ஸோ அதனால் திஸ் இஸ் லெஸ் தேன் எம் திஸ் இஸ் லெஸ் தேன் எம் திஸ் இஸ் லெஸ் தேன் எம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலான்னா திஸ் இம்ப்ளாய்ஸ் சமேஷன் ஸோ இங்கே எம்ங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி ஓகே இங்கே வந்து இதில் இருந்து என்ன சொல்லலாம்னா ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா அல்ஃபா ஜே இந்த ரீமான் ஸ்டில்ஜிஸ் சம் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா பிரைம் எஸ்ஜே இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஜே ஓகே இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஜே ஆனால் இது வந்து என்னென்னா ரீமான் சம் ரீமான் சம் ஆஃப் ரீமான் சம் ஆஃப் எஃப் இன்டூ அல்ஃபா பிரைம் பார் சம் பார்ட்டிஷியன் இந்த எஸ்ஜேங்கிறது வந்து ஏதோ ஜேத்து சப்ரோலில் உள்ள ஏதோ ஒரு டேர்ம் அப்போது இது இது வந்து லெசனார் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் திஸ் எஃப் இன்ட்டு ஆல்ஃபா ப்ரைம் இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஜே ஸோ இது வந்து என்னவா எதுக்கு ஸோ ப்ளஸ் எம் டு எஃப்லேண்ட் ஸோ இந்த டேர்ம் வந்து எதுக்கு லெசனார் ஈக்குவல்டாக இருக்க போதுன்னா திஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் எஃப் இன்டூ அல்ஃபா ப்ரைம் ப்ளஸ் எம் இன்டூ எஃப்சலன் ஏன்னா வந்து அப்பர் சம்மில் வந்து சுப்ரீமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இந்த கரஸ்பாண்டிங் சப் இன்ட்ரோவில் எடுப்போம் இது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஸோ அதனால் இது ட்ரூவாக இருக்க போகுது இப்போ இதுவும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்ஜேஎஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இன்னிக்வாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எஸ் ஜே அப்போ சுப்ரீமத்தை வச்சும் ஒர்க் பண்ணலாம் நம்ம ஸோ சுப்ரீமம் அப்ளை பண்ணுங்க சுப்ரீமம் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன வரும்னா அப்பர் சம் பி எஃப் அல்பா இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு இந்த நம்பர்னு வந்துடும் இப்போ இந்த ரோலை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க இந்த ரோலை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிருக்கோம் இந்த ஸ்டெப்ல இருந்து இப்போ இந்த ரோல் ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்க அதாவது இங்கே வந்து a மைனஸ் பி இஸ் லெஸ் தேன் m into எப்சலன் எழுதணும் அப்போ அதுலேருந்து a is less than or equal to b plus m into எப்சலன்ட் இப்போ அதே மாதிரி பி இஸ் less than ஆர் ஈக்குவல் to ஏ பிளஸ் epsilon டு எப்சலன் எழுதணும் இப்போ சேம் ஆர்குமெண்ட்டை ரிப்பீட் பண்ணோன்னா நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணலான்னா யூ பி எஃப் அல்ஃபா ப்ரைம் இஸ் லெஸ்என்ஆர் ஈக்வல் டு யூபிஎஃப் ஆல்ஃபா ப்ளஸ் m into epsilon ப்ளஸ் so m into epsilon, plus m into epsilon. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா அப்பர் சம் மைனஸ் ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியிலேருந்து என்ன சொல்ல முடியும்னா அப் மாடுலஸ் ஆஃப் அப்பர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் சம் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் சாரி மைனஸ் அப்பர் ரீமான் சம் ஆஃப் எஃப் இன்ட் ஆல்ஃபா பிரைம் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம்இன் டு எஃப்சலன்ட் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம்இன் டு அப்சலன்ட் ஓகே ஸோ நம்ம வந்து இங்கே போகாமல் இதுலேயே வந்து ஸோ இதுலேருந்து ஃபர்தராக வந்து என்ன ஃபர்தராக வந்து என்ன சொல்லலான்னா ஸோ ஃபஸ்ட் இன் ஈக்வல் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ளைஸ் அப்பர் இன்டகரல் எஃப் டி அல்ஃபா ஏன்னா இது வந்து இன்ஃபீமம் ஆஃப் அப்பர் சம்ஸ் இன்ஃபீமம் ஆஃப் அப்பர் ரீமான் ஸ்டில் ஜிஸ் சம் ஸோ திஸ் இஸ் லெசனார் ஈக்குவல் டு யூ பி எஃப் அல்பா பிரைம் பிளஸ் எம்இன் டு எஃப் ஃபஸ்ட் ஒன் இம்ப்ளைஸ் அதே மாதிரி செகண்ட் ஒன் ஸோ ஓகே மறுபடியும் இங்கே வந்து இன்ஃபீமம் போடுங்க ஸோ ஃபார் எவ்ரி பி திஸ் இஸ் ட்ரூ ஸோ மறுபடி இதுக்கு ஒரு இன்ஃபீமம் போட்டிங்கன்னா இன்டகரல் ஏ டு பி அப் எஃப் டி அல்ஃபா இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் அல்ஃபா ப்ரைம் டிடி எஃப் அல்ஃபா பிரைம் டிடி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டுலேருந்து வரும் அதே மாதிரி செகண்டை யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் இம்ப்ளை பண்ணிங்கன்னா இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆல்ஃபா பிரைம் டிடி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா ப்ளஸ் எம்என் டு எஃப்சுலன் ப்ளஸ் எம்என் டு எஃப்சன் ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா மாடுலர்ஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் அல்ஃபா ப்ரைம் அல்லது எஃப் டி ஆல்ஃபா மைனஸ் இன்டகரல் ஏ டு பி அப்பர் இன்டகரல் எஃப் ஆல்ஃபா பிரைம் டிடி இஸ் லெசனார் ஈக்குவல் டு எம்என் டு எஃப்சலன்

வந்து ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிளாக இருந்ததுன்னா எஃப் இன்ட்டு அல்ஃபா பிரைம் வந்து ரீமான் இன்டகரபுளாக இருக்கும் ஓகே ஸோ இதோட நான் இன்றைக்குள்ள கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய ஒரு அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஃபர்தர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டகிரபல் கால்குலேசர் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி